எங்களோட சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த இடம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்த இடத்தோட பேர் தி பிரெஞ்சு டவுன். வெல்கம் டு ஜோ த எக்ஸ்ப்ளோரர். சுற்றியும் மலைகள் சூழல இந்த காடுகளுக்கு நடுவில் அமைந்த இந்த ரிசார்ட், இது எங்கே அப்படின்னா கோயம்புத்தூர் வந்து ஒரு 21.9 kilometers தள்ளி தென்கரையில் மாதம்பட்டி பக்கத்தில் இருக்குது. ஸோ அந்த சைடு சுற்றி ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் இந்த அழகான ரிசார்ட் இருக்குது. சுற்றி இன்னும் காம்பவுண்ட்லாம் கூட முடிக்கல, கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடந்துகிட்ருக்கு, சில பில்டிங்ஸ்லாம் கூட கட்டிகிட்ருக்காங்க. ஸோ இந்த ரிசார்ட்டை பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு ஆஃபீஸோட டீம் அவுட்டிங்காக போயிருந்தோம். அந்த டீம் அவுட்டிங்க்கு இது செம்மையான பிளேஸ், ஏன்னா அந்தளவுக்கு பிளேஸஸ் இருந்துச்சு. ஸோ இங்கே ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இருக்க அந்த கிரவுண்ட் ரோட்லாம் வில்லாஸ், தனித்தனி செப்பரேட் வில்லாஸ். ஸோ நம்ம ஃபேமிலியாக போனாலுமே இந்த செப்பரேட் வில்லாஸை ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் டவுனுங்க நேம், இதுக்கு முன்னாடி இருக்க பிளேஸோட ஃப்ளோயிங் எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. கொஞ்சம் அந்த பாண்டிச்சேரியில் இருக்க ஒயிட் டவுனுக்கு ரிசம்பிளிங்ஸாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ இதுதான் ஸ்விம்மிங் பூல். ஸோ ஸ்விம்மிங் பூலுக்கு ஆப்போசிட்டாக நம்ம உட்காந்துருக்க கொஞ்சம் பிளேசஸ் ஏரியாஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ரைட் சைடில் நம்ம ஸ்விம் பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கிறதுக்கு இப்போ நாங்கள் ரூம்ஸ் எல்லாம் புக் பண்ணல. ஸோ டீம் அவுட்டிங்காக வந்தோம், பட் நம்மளும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாத் பண்ணுற ஏரியாஸ் எல்லாம் ரொம்ப நைட்டாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நடுவில் ரவுண்டாக இருக்குல்ல இனிஷியலாக, அதில் ஒரு கிளாக் செட்டப் இருக்கும், அதில் 3.5 hours காட்டும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸுக்கும் இந்தியாவுக்குள்ள டைம் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃப்ரெஞ்ச் டவுனுக்கு எப்படி சிம்பாலிக்காக கொடுத்துருக்காங்கல்ல. இந்த க்ரீனரியான பிளேஸ் ஒரு ஈவெண்ட் பண்ணுற மாதிரி ஸ்டேஜெல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் நாங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா ஒரு 100+ மெம்பர்ஸ் போயிருந்தா அவ்வளோ பெரிய டீம் எங்களோடது. ஸோ அதில் இருக்க நிறைய பேர் ஒவ்வொரு சைடும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதில் இங்கே 10 பேர் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சில பேர் சுற்றி பார்த்தா இங்கே நல்லா பார்க்கிங் ஏரியாஸும் இருக்குது, அண்ட் ஆல்சோ குழந்தைங்க விளையாடுறதுக்கான ஏரியாஸ் கூட இருக்குது. நிறைய பேர் ஃபேமிலியோடு இருந்தாங்கன்னா அந்த கிட்ஸ்லாம் அங்கே விளையாட விட்டுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஹார்ஸ் கைட் இருக்குது, அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உள்ள டேபிள் டென்னிஸ் இருந்துச்சு, கேரம் இருந்துச்சு, கார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் மோஸ்ட்லி எல்லா ரிசார்ட்லேயுமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம். என்ன டீம் அவுட்டிங் வந்தனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேம்னு பிரிச்சுக்கிட்டோம். ஸோ இந்த இடம் பார்க்க நல்லா இருக்குது. ஆக்சுவலி நான் நிறையா ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்தேன். இந்த வீடியோ ஃபுல்லாகவே 4K ட்ரோன் ஷாட்ஸ் வச்சுமே இதை ஃபுல்லாக அந்த லொக்கேஷன் ஃபுல்லாக நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படியே மேலே ஏகி பார்த்தோம்னா இந்த ஸ்விம்மிங் பூல், ஸ்விம்மிங் பூல் ஆப்போசிட்டாக இருக்க அந்த இடத்த கூட நாங்கள் ஷட்டில் காக் விளையாடுற அந்த மாதிரி மாற்றிக்கிட்டோம். ஸோ அங்கே ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஷட்டில் விளையாண்டுருந்தாங்க. இந்த ரைட் சைடில் ஒரு எம்டி கிரவுண்ட் இருக்கு இல்லை, இங்கே வந்து ஹார்ஸ் இருக்கிறதுக்காக இடம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஈவினிங் ஆனதுமே இந்த ஃப்ரெண்ட்ஸ் டவுன் லைட்லாம் போடவும் செம்மையாக இருந்துச்சு நான் பார்க்கவே. ஸோ இங்கே ஒரு டீம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க, நானும் அதை அப்படியே ட்ரோனில் கேப்சர் பண்ணிட்டு அப்படியே எங்களை எடுத்தேன். நாங்கள் 4 பேர் தான் டிவி டீமில் கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருக்கோம். இந்த டீம் தான் அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணது. நல்ல வேலை சூப்பராக சூஸ் பண்ணிட்டாங்க, நல்லா இருக்குது. நானும் ஃபோட்டோஸ்லாம் பார்த்து தான் ரசிச்சு வந்தேன். அண்ட் ஆல்சோ ட்ரோனில் என்னை எடுக்கவும் சப்போர்ட் பண்ணதில் எனக்கு ரொம்பவே கொஞ்சம் ஷை டைப்னா, இவங்க எல்லாமே ட்ரோனில் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. நாங்கள் இப்போ இந்த க்ரௌடு கூப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கல ஒரு சேகட் ரெட் கலர் அழகாக இருக்குல்ல. ஸோ இங்கே மேரேஜ்லாம் ஃபிக்ஸ் பண்ணோம்னா, அதாவது ஃபிக்ஸ் மீன்ஸ் இங்கே பார்ட்டி வச்சுக்கிட்டோம்னா இந்த சேகட் வச்சு நம்ம உள்ளே கூட்டு வந்துடலாம். ஸோ மொத்த டீம் வச்சு ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்கிறக்கா எல்லாத்தையும் கூப்பிட்டோம், அதுக்கு இவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ எல்லாத்துக்கு கூட ஒரு ட்ரோன் ஷாட். ஸோ கோயம்புத்தூர் பக்கத்துலேருந்து நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் டவுன் எக்ஸ்ப்ளோர் பண்ண நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாலும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனே அமைக்கிடுங்க. நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சது ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு. இந்த ஃப்ளோவிங், இந்த கலர், இந்த செட்டப் எல்லாமே அங்கே இருக்கப்போ ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஒரு நல்ல ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லா டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் இது மஸ்ட் விசிட் தான். நானும் ஃபேமிலியோட ஃபுல்லாக முடிச்சோன்னு போகலான்ட்டு இருக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் செட்டப்ஸ்லாம் முடிச்சிட்டாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபேமிலியோட போகிறதுக்கு. ஸோ இந்த ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா வழக்கம் போல் அகைன் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.